கடக ராசிக்காரர்களுக்கான 2019 ஆம் ஆண்டின் ராசி பலன்கள். கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். எப்பொழுதும் யாருக்கும் எந்த உதவிகள் செய்யவும் அஞ்சாமல் செய்யக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்கு உண்டு. எதை பற்றியும் யோசிக்காமல் பிறர் நலன் பற்றியே எண்ணும் நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 ஆம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்று பார்க்கலாம். இந்த 2019 ஆம் ஆண்டில் இதுவரை இல்லாத தன வரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் வாழ்க்கையில் செட்டிலாகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தரப்போகிறீர்கள். உங்களுக்கே கூட பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. உங்கள் குழந்தைகள் எல்லாம் மிகப்பெரிய கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது மிகப்பெரிய வேலையில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு நல்ல வீட்டில் திருமணம் முடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏதாவது ஒன்று உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கும். நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் உத்தியோகம் இருந்த இடத்தை விட்டு பல மடங்கு உயர்ந்து வேறு இடத்தில் நீங்கள் பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். அதே போல் பதவி உயர்வு என்பதும் கண்டிப்பாக உண்டு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சலுகைகள் இது எல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் இதுவரை பலருடன் சேர்ந்து தொழில் செய்த நீங்கள் இனி அவர்களையெல்லாம் விட்டு பிரிந்து தனித்தன்மையாக தனியாக வெளி உலகிற்கு தெரிய போகிறீர்கள். நின்று நிதானித்து வெற்றி பெறப் போகிறீர்கள். அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். பலரிடம் இருந்து பிரிந்து செல்கிறோமே என்று வருத்தப்படாமல் உங்களுக்கு வரக்கூடிய புது வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல நீங்கள் திறமையாக செயல்பட வேண்டும். நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களின் சிந்தனையும் செயல்திறனும் உத்வேகமாக இருக்கப் போகிறது. உங்கள் பேச்சின் வசீகரத்தால் அனைவரையும் நீங்கள் கவர்ந்து விடுவீர்கள். நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்விக்கு செல்லக்கூடிய ஒரு அஸ்திவாரத்தை நீங்கள் இப்பொழுது இந்த ஆண்டில் போட்டுவிட முடியும். அதேபோல் பிறரிடம் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் சக தோழர்களிடம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. எந்த வயதுடைய பெண்களாக இருந்தீர்கள் என்றாலும் சரி, உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஆண்டாக இந்த 2019 ஆம் ஆண்டு இருக்கப் போகிறது. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகிவிடும், குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தைகள் கிடைத்துவிடும், வேலைக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு வேலை கிடைக்கும், பள்ளி கல்லூரி படிப்பை முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பெண்களுக்கு அதையெல்லாம் சுலபமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், ஆடை ஆபரணங்கள் சேரும், திருமணம் நடந்தால் மிகப்பெரிய இடத்தில் திருமணமாகி செட்டிலாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும், திருமணமான பெண்ணாக இருந்தால் கணவனின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஆக ஒட்டுமொத்தத்தில் பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஜாக்பேட் அடிக்கக்கூடிய ஒரு ஆண்டு என்று தான் இந்த ஆண்டை சொல்ல வேண்டும். ஆண்டு பிறக்கும்போது செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தொட்ட காரியங்கள் துலங்கி நீங்கள் பளிச்சென்று மின்ன போகிறீர்கள். உங்கள் முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறது. உங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று பரிபூர்ண திருப்தியுடன் குலதெய்வ வழிபாட்டினை நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டு என்று கூட இந்த 2019 ஆம் ஆண்டை சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்பத்தினர் அனைவருடைய உடல் ஆரோக்கியமும் மிக நன்றாகவே இருக்கும். அதேபோல் குடும்பத்தினருடன் அயல்நாட்டுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இவ்வளவு செலவாகிறதே என்றெல்லாம் யோசிக்காமல் துணிந்து செயல்பட்டீர்கள் என்றால் நீங்கள் செலவழித்த பணமே உங்களுக்கு திரும்ப பல மடங்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இறைக்கும் கிணறு தான் சுரக்கும் என்பார்கள். அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். பணம் அதிகம் வந்தாலும் நிதானத்துடன் அதை சேமிக்க தொடங்குங்கள். ஆக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 2019 ஆம் ஆண்டு என்பது மிகப்பெரிய செல்வத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு என்று தான் சொல்ல வேண்டும்.